ஜெயிலருக்காக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக. ஏன்னா சமீபத்தில் வந்த காவாலா சாங் ஏற்படுத்தின அதிர்வலை அந்த மாதிரி ஒரு அதிர்வலை கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவே புரட்டி எடுத்து ஒரு அதகளம் பண்ணி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு எல்லார் மத்தியிலையுமே ஜெயிலருடைய காவாலா பாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில். இன்னொரு பக்கம் லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஒரு மாஸ் அப்டேட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரு அற்புதமான காட்சி. அதாவது சூப்பர் ஸ்டார் மொய்தீன் பாய்ங்கிற கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த லால் சலாமில். சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு ஷூட் செய்யப்பட்டு. அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மேக்கிங் எ மூவி வித் யூ இஸ் அ மிராக்கிள் அண்ட் யூ ஆர் பியூர் மேஜிக் அப்பா மொய்தீன் பாய் அண்ட் இட்ஸ் ரேப் ஃபார் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த லால் சலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடையலை, சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவில் கூட பார்க்கலாம், சூப்பர் ஸ்டார் வந்து ரெண்டு கையையும் கூப்பி அந்த மொய்தீன் பாய் கெட்டப்லேயே அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து வந்து வணக்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது மாதிரி இந்த லால் சலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய முக்கிய புள்ளிகள் வந்து சூப்பர் ஸ்டாரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரசிகர்கள், அது மாதிரி நிறைய காவல்துறை அதிகாரிகள், அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நிறையா போலீஸ் பாதுகாப்பு வருவாங்க பார்த்தீங்களா ஒரு படப்பிடிப்புக்கு, அங்கே வந்திருந்த காவல்துறை அதிகாரிகளுமே வந்து நிறையா பேர் சூப்பர் ஸ்டாரோட புகைப்படங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான புகைப்படங்கள் எல்லாமும் வெளிவந்து சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்சு ஜெயிலருக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மேஜிக் லால் சலாம்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணுறாரு லால் சலாமில் அப்படின்னாலும் அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது இந்த கேரக்டர் அப்படிங்கிறதே அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய இந்த மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர் நேம்லேருந்து சூப்பர் ஸ்டாருடைய கெட்டப்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. நிச்சயமாக நம்ம ஒரு சைலண்ட்டான சம்பவத்தை லால் சலாமில் எதிர்பார்க்கலாம். ஜெயிலரில் ஒரு அதிரடியான சம்பவத்தை அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பக்கம் பண்ணால், முத்துவேல் பாண்டியன் பண்ணால், இங்கே லால் சலாமில் நம்ம மொய்தீன் பாய் ரொம்ப சைலண்ட்டாக அவரோட ஸ்டைலில் இன்னொரு சம்பவத்தை வந்து பண்ண போகிறாரு. மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் பண்ண போகிறது எல்லாமே அடுத்தடுத்த படங்களில் எல்லாமே அதிரடி சம்பவங்களாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த விருந்துகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும், அதுதான் உண்மையும் கூட. பார்ப்போம், நிச்சயமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா. இந்த மாதம் முழுக்க நமக்கு திருவிழா தான், ஏன்னா அடுத்தடுத்த ஜெயிலருடைய அப்டேட் வரப்போகுது. ஜெயிலர் செகண்ட் சிங்கிள் மிக விரைவில் வெளிவரப்போகுது, அதற்கான அப்டேட் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து உடனடியாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம். மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிலர் மேலேயும் லால் சலாம் மேலேயும் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, இந்த படங்கள் எல்லாத்தையும் திரையரங்கில் பார்த்து ரசிப்பதற்கு எவ்வளவு ஆவலோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இப்போது இந்த லால் சலாம் படப்பிடிப்பு வந்து சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் வந்து நிறைவடைஞ்சிருக்கு, இது பற்றி உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.